ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட் ஹெல்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி. இதை கருப்பட்டி அல்வா அப்படி சொல்லுவாங்க. இதை இன்னும் நிறைய பேர் இருக்குது. நீங்கள் பேக்கரியிலலாம் போனீங்கன்னா ரைஸ் அல்வா அப்படின்னு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பிளாக் அல்வா அப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இனிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ஹல்வானாலே ஞாபகம் வரும், ஏதாவது கோதுமை மாவில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அல்வா அரிசி மாவில் பண்ணக்கூடியது. அதே மாதிரி அல்வாவுக்கு எப்போவுமே நெய் தேவைப்படும். இந்த அல்வாவுக்கு நாங்கள் நெய்யே சேர்க்க மாட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான, அதே மாதிரி ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்க்கலாம். நமக்கு தேங்காய் பால் வேணும். ஒரு 1.5 தேங்காய் எடுத்து அதில் முதல்ல 1 கப் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி முதல் பாலை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் 4 கப் தண்ணி ஊற்றி 2வது பால் 3வது பால் அந்த மாதிரி எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு மொத்தம் 5 கப் தேங்காய் பால் வேணும், 1 கப் முதல் பால். அப்புறமா நம்ம எவ்வளோ தேங்காய் பால் எடுக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி திரும்ப திரும்ப அரைச்சி ஒரு 4 கப் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 500 கிராம் அளவுக்கு கருப்பட்டி வேணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு, அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய். இது வந்துட்டு நம்ம முந்திரியை வறுத்து எடுக்கிறதுக்காக, இவ்வளவு தான். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 600 கிராம் வரைக்குமே எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணோனாலே அது கரைஞ்சிடும். அதுக்காக நான் அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணுறேன். அது நல்லா கொதித்து கரையிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த கருப்பட்டி உங்களுக்கு ஒருவேளை ஸ்வீட்டு வந்துட்டு நம்ம வாங்குகிற கருப்பட்டியை பொறுத்து சிலது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சிலது வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 700 கிராம் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப மாற்றிக்கலாம். இந்த கருப்பட்டியை நம்ம உடனே யூஸ் பண்ண போகிறதில்ல, இது ரொம்ப கூலான பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது அப்படியே கூல் ஆகட்டும். அல்வா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு வட்டமான பிளேட் மாதிரி எடுத்துக்கிறேன். அதில் சும்மா நெய் போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேனை சூடு பண்ணுவோம். சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்துருக்கிற இந்த 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முந்திரியை இதில் சேர்த்து அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல அல்வா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். எப்போவுமே அல்வா பண்ணுறதுக்கு ரொம்ப கனமான பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேலே ரொம்ப விரிஞ்ச பாத்திரம் மாதிரி எடுத்துக்கலாம், ரொம்ப பெருசாக. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு. அதில் நம்ம எடுத்து வச்சு அந்த 4 கப் பால்லேருந்து ஒரு 2 கப் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கருப்பட்டி வந்து ரொம்ப கூலாக இருக்கணும், அந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும். இதில் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய 2 கப் பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த 1.5 கப் அரிசி மாவை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நம்ம டைரெக்டாக அரிசி மாவு அங்கே சேர்க்குறப்ப அது கட்டி கட்டி ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு அரிப்பில் நம்ம அரைச்சி ஊற்றலாம். அப்போ தான் நம்மளுக்கு எதாவது கட்டியிருந்தால் கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப மேலேயே இருந்துடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்துட்டு அதை கிண்டி விட்டிங்கனாலே எல்லா மாவுமே நீட்டாக கீழே போயிடும். இப்போது நம்ம இதை வந்துட்டு நல்லா கிளற வேண்டியது தான். இந்த மூணையும் சேர்த்து இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். நல்லா தண்ணியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் நம்ம கிளற கிளற கட்டி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1/2 கிலோ சர்க்கரை மட்டும் சேர்த்திங்கன்னா வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு 600 கிராம் 700 கிராம் முறுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1/4 பாகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பத்தலை அப்படின்னா நீங்கள் திரும்ப சேர்த்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, லைட்டாக கட்டியாக தொடங்கியிருக்கு. இதை நீங்கள் வந்துட்டு கையே எடுக்கக்கூடாது, கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கனாலும் அது வந்து எங்கேயாவது கட்டியாக தொடங்கிடும். அதனால் ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் கூட வச்சுக்கோங்க, மாறி மாறி கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு கொஞ்சம் கட்டியாகிறதுக்கு. தொடர்ந்து கையை விடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த முதல் பால், ஒரு கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தனியாக, அதை சேர்த்து மறுபடியும் கிளற வேண்டியது தான். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்கள் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் எல்லா பக்கமும் ஒட்டாமல் வர தொடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய அந்த முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம், வறுத்து வச்சது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நார்மலாக ஏலக்காய் பொடி சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா கருப்பட்டியோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் போட்டாலும் தனியாக தெரியாது. அதுக்காக மாதிரி தொடர்ந்து கிளறிட்டே இருங்க. அல்வா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குதுன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அது கொஞ்சம் கூல் பண்ண வைங்க. அதை நீங்கள் கூல் ஆனதும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சான்னு. இப்போ பாருங்கள் அது கூல் ஆகிடுச்சு, நான் எடுத்து காணிக்கிறேன். நீங்கள் கையில் எடுக்கிறப்ப அது உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கணும். நீங்கள் பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி வந்துச்சுனாலே அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதே மாதிரியே அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் அதுலேருந்து எண்ணெய் வெளியே வர மாதிரி இருக்கும். ரொம்பலாம் வராது, லைட்டாகவே தெரியும். நார்மலாக சட்டியில் ஒட்டாமல் வந்தாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தான். இப்போ பாருங்கள் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. கையில் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்குது அப்படின்னாலே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் நம்ம இது இப்போ பிளேட்டில் மாற்றிட்டோம். இதை பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு அதை வந்து நம்ம நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு மொத்தமாக 1 மணி நேரம் ஆயிருக்கு இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய ரைஸ் அல்வா இல்லைன்னா கருப்பட்டி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூலானதும் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கட் பண்ணி காணிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் நம்மளுடைய கருப்பட்டி அல்வா ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஒரு நல்ல ஸ்நாக், அது மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற அல்வாவை விட இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹாலிடேஸில் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.